ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீகேட் சாஃப்ட்வேரில் சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொடுத்துருக்குற ஃபைல் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீகேடில் அந்த டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வச்சுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே மூடி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதோட சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், இதோட திக்னஸ் சேஞ்ச் பண்ணணும், இதோட ஹைட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணாலே போதும், பாக்ஸ் போட்டிருக்கும், விட்த்து லென்த்து ஹைட்டு இதெல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 60 கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஹைட்டு பார்த்துக்குங்க. 60 பதில் இப்போ ஒரு நான் பாதிக்கு பாதி குறைச்சிக்கலாம். டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்துட்டு 30 கொடுத்து ஒரு என்டர் கொடுங்க, ஒரு லோட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டேப்பை கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட லென்த்து வித்துலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா அதே சீட்டுக்கு போயிட்டு வித்து பார்த்தீங்கன்னா 100, இந்த சைடு லென்த்தும் பார்த்திங்கன்னா 100 கொடுத்துக்கிறேன். ஒரு சாதாரணமான பாக்ஸ் நமக்கு தேவை, என்ட்ரு கொடுக்க மறந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த டேப் போனேன் அப்படின்னா அதோடய மூடியும் பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆனதை பார்க்கலாம். இந்த கவர் எப்படின்னா இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன், ஓரளவு ஓகே அப்படிங்களா. அதுக்கப்புறம் இதோட திக்னஸ் ரொம்ப இருக்குது, 2 mm டிஃபால்ட்டு 2 mm. இதை 1 mm கொடுத்து ஒரு என்டர். ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு, இல்லை ரொம்ப ஒரு 5 mm கொடுக்குறேன், 5, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறீங்க ரெகுலராக, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரெகுலராக அந்த மாதிரி தேவைப்படுது, ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டுருக்கேன் பட் பார்த்திங்கன்னா சைஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், டிசைன் பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் இதான், ஓகேங்களா? அப்படி இல்லை நானே கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன் பட் பார்த்திங்கன்னா அது கோர்ஸ் வாங்கினது மட்டும்தான். 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிஃப்ட் சைட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுல் கோர்ஸ் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் வாங்குங்க, ஏன்னா அதில் என்னென்ன கவராக இருக்குன்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவா சும்மா இந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃப்ரீகேட் ஃபைல் தந்திருக்கேன், சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது டெம்ப்ளேட் வேணும், வீடியோஸாக வேணும் அப்படின்னாலும் போடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இது போக இன்னொரு சாஃப்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகினோலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் இதுக்கும் அது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்டேட்டாக இருக்கும். ஸ்லைடர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணால் எங்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுங்களா, ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டோம்னா நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் கற்றுக்கணும், ஓகேங்களா? இது எனக்கு பேசிக்காக தான் தெரியும், தெரிஞ்ச இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஏதாவது ரெகுலராக உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது பட் டைமென்ஷன் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது, பட் இந்த க்யூப் தான் தேவைப்படுது, அல்லது வேறு ஒரு டிசைன் தான் தேவைப்படுது, சைஸ் மட்டும் மாறுது, வேறு சின்ன சின்ன இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2 சாஃப்ட்வேரில் ஃபீஸ் அண்ட் 3D இருக்கும், பட் ஸ்டூடெண்ட் லைசன்ஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதுனா அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். 3 சாஃப்ட்வேரில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். வேறு ஏதாவது டிசைன் அதுக்கப்புறம் வேறு ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கங்க.